வெல்கம் பேக் டு விட்டு கே ஃபோட்டோகிராஃபி. ஃபோட்டோ எடுத்துட்டு உங்கள் கேமரா எல்சிடியில் பார்க்கும்போது சூப்பராக தெரியுது, ஆனால் கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்கும்போது கேவலமாக இருக்கா, இருட்டாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கா? அப்படி தான் இருக்கும், ஏன்னா நீங்கள் ஹிஸ்டோகிராம் ஒழுங்காக பார்க்குறதில்ல. ஹிஸ்டோகிராமிங் அப்படிங்கிறது ஒரு பார் சார்ட்டு தாங்க, அதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் கிடையாது. அதில் அதில் எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ் இருக்கும். இப்படி இருக்குன்னு வச்சுப்போம், இது எக்ஸ் ஆக்சஸ்ஸு, இது ஒய் ஆக்சஸ்ஸு. எக்ஸ் ஆக்சஸில் வெளிச்சம் இருக்கும், வெளிச்சம் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு, ஒய் ஆக்சஸில் எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஒரு ஃபோட்டோ வந்து ரொம்ப இருட்டாக இருக்கா, ரொம்ப வெளிச்சமாக இருக்கா, இல்லை ரொம்ப சராசரி வெளிச்சத்தில் இருக்கா, இதை கரெக்டாக சொல்கிற சார்ட்டு தான் ஹிஸ்டோகிராமு. சில நேரங்களில் நம்ம எடுக்கிற ஃபோட்டோ கரெக்டான எக்ஸ்போஷரில் இருக்குது அப்படின்னு நமக்கே சந்தேகம் வந்துடும். கரெக்டாக இந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு தான் ஹிஸ்டோகிராம் இருக்குது. முக்கியமாக ஃபோட்டோ ரொம்ப இருட்டாக இருக்கா, ஃபோட்டோ ரொம்ப வெளிச்சமாக இருக்கா அப்படிங்கிறத ஹிஸ்டோகிராம் பார்த்து ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். ஏன்ப்பா அதை ஃபோட்டோவை பார்த்தே ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? கரெக்டு தான், வாஸ்தவமான கேள்வி தான். ஆனால் உங்கள் மானிட்டரில் இருக்கிற பிரைட்னஸ் என்ன, அதாவது உங்கள் மானிட்டரில் இருக்கிற பிரைட்னஸ்ஸு, உங்கள் கேமரா இருக்கிற எல்சிடி இருக்கிற பிரைட்னஸ்ஸு, பிரைட்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனாக்கா அண்டர் எக்ஸ்போஸாக இருக்கிற ஃபோட்டோ கூட கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆன மாதிரி இருக்கும். அதை கொண்டு போய் வேறு கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது கேவலமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஓவர் எக்ஸ்போஸ் ஆன ஃபோட்டோ, ஓவர் எக்ஸ்போஸ் ஆன ஃபோட்டோ வந்து ஓவர் பிரைட்னஸ் இருந்துச்சுனா ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி தெரியும். ஒரு கரெக்டான எக்ஸ்போஷர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது, அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொருத்தங்க மானிட்டர் ஓவர் பிரைட்னஸில் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேத்தமேட்டிக்கலாக ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னாக்கா அது ஹிஸ்டோகிராமை வச்சு மட்டும்தான் முடியும். அதுதான் பெஸ்ட்டு சொல்யூஷன். நானும் பெரும்பாலானவங்க மாதிரி தாங்க ஹிஸ்டோகிராமை ரொம்ப வருஷத்துக்கு தொடாமையே வச்சுருந்தேன். அது போடா எவன்டா கிராஃபெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது, நம்ம ஃபோட்டோவை பார்த்தா நமக்கு தெரியும் இல்லை கரெக்டாக வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லை, அது ஹிஸ்டோகிராம் எதுக்குன்னு கூட தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக. அது ஏன்னா அதெல்லாம் வந்து இந்த கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், நம்ம ஏற்கனவே கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதனால அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி இருந்தது, அதனால் அதை ஒதுக்கியே வச்சுருந்தேன் நான். ஆனால் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அதை படித்த அப்புறம் தான் தெரிஞ்சது, சரி அது என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிக்கும் போது படித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அட கன்றாவியை இதை போயா மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. இது தெரிஞ்சிருந்ததுன்னா எத்தனையோ ஃபோட்டோஸ் நம்ம ஈஸியாக காப்பாற்றிருந்துருக்கலாம், எத்தனையோ ஃபோட்டோஸ் நல்லாவே எடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஹிஸ்டோகிராம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா அது எல்லா கம்ப்யூட்டருக்குமே வந்து, எல்லா மானிட்டருக்குமே வந்து, எல்லா டிஸ்பிளே டிவைஸஸ்க்குமே வந்து பொதுவானது. ஹிஸ்டோகிராம் ஏமாத்தாது, டிஸ்பிளே டிவைசஸ் ஈஸியாக ஏமாத்திடும். இது தெரியாமல் நிறைய ஃபோட்டோஸை கெடுத்து குட்டிச்சவராக்கியிருக்கேன் நான். ஹிஸ்டோகிராம் அது அன்றைக்கெல்லாம் எனக்கு ஹிஸ்டோகிராம் தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் பெட்டராக எடுத்துருக்க முடியுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. சரி ஓகே, ஹிஸ்டோகிராம் எப்படி படிக்கிறது? ஹிஸ்டோகிராம் மினியே சொன்ன மாதிரி ஒரு பார் சார்ட்டு தான். எக்ஸ் ஆக்சஸ் இருக்குது, ஒய் ஆக்சஸ் இருக்குது, எக்ஸ் ஆக்சஸில் வெளிச்சம் இருக்குது, ஒய் ஆக்சஸில் வந்து எத்தனை பிக்சல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போது நம்ம ஹிஸ்டோகிராமை மூணாக பிரிச்சுக்கலாம். அந்த கிராஃபுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூணு பீஸாக பிரிச்சுக்கணும் நம்ம. இடது பக்கத்தில் இருக்கிறது வந்து இருட்டாக இருக்கிற விஷயங்களை குறிக்கிறதுக்கு, வலது பக்கத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்கிற விஷயங்களை குறிக்கிறதுக்கு, நடுவில் இருக்கிறது வந்து சராசரியான வெளிச்சத்தில் இருக்கிறத குறிக்கிறதுக்கு. ஓகேவா, இடது மூலையில் இருக்கிறது வந்து ஃபுல் கருப்பு, வலது மூலையில் இருக்கிறது ஃபுல் வெள்ளை. உங்கள் கேமராவில் இப்போ நீங்கள் பார்க்கும்போது, இப்போ வந்து இப்போ இந்த இந்த ஷாட் இருக்கு இல்லையா, இப்போ இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஒரு ஃப்ரேமாக எடுத்து அதுக்கு ஹிஸ்டோகிராம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இடது பக்கத்தில் ஃபுல்லாக மேலே ஏறி இருக்கும் கிராஃபு. ஏன்னா இந்த ஃப்ரேமில் இருக்கிற பிக்சல்ஸு, அதில் முக்கால்வாசி பிக்சல்ஸ் வந்து, நிறைய பிக்சல்ஸ் வந்து ரொம்ப இருட்டான பிக்சல்ஸ் தான். என் முகம் இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் வந்து வெளிச்சத்தில் இருக்குது இப்போது, பாக்கி எல்லாமே வந்து பயங்கர இருட்டில் தான் இருக்குது. கரெக்டாக, ஸோ இருட்டு சைடில் வந்து நிறைய பிக்சல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிக்சல்ஸ் அந்த சைடு காட்டியிருக்கும். ஸோ கருப்பு சைடில் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த இடது பக்கம் வந்து கிராஃப் ஜாஸ்தியாக இருக்கும், நடுவில் கொஞ்சமாக ஏறி இருக்கும், வலது பக்கம் சுத்தமாக ஒன்றுமே இருக்காது. சாரி, வலது பக்கம் சுத்தமாக ஒன்றுமே இருக்காது. ஏன், இந்த இடத்துல வெளிச்சமே கிடையாது, சுத்தமாக வெளிச்சம் இல்லைங்கிறதுனால வலது பக்கம் சுத்தமாக கீழே தான் இருக்கும், நடுவில் கொஞ்சம் அப்படி ஏறி இறங்கியிருக்கும், ஆனால் இடது பக்கத்தில் பூரா மேலே ஏறி இருக்கும். ஏன், இந்த இடத்துல வந்து இருட்டு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ உங்கள் ஹிஸ்டோகிராம் எப்படி இருக்குன்னு வச்சுப்போம், அப்படி இருந்ததுன்னா இருட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம் உங்கள் ஃபோட்டோவில். இதே உங்கள் ஹிஸ்டோகிராம் எப்படி இருந்ததுனாக்கா வெளிச்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே உங்கள் ஹிஸ்டோகிராம் வந்து இதோ இந்த நடுவில் கொஞ்சம் மேலே ஏறி இறங்கியிருந்தது அப்படின்னாக்கா சராசரியான வெளிச்சத்தில் இருக்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா, சரி இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்கள் ஃபோட்டோ அண்டர் எக்ஸ்போஸ் ஆயிருக்கா, ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத இதை வச்சு ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். உங்கள் எல்சிடியில் இது இவ்வளோ டீட்டெயில்டாக தெரியாது. உங்கள் எல்சிடியில் ஹிஸ்டோகிராமை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போதே வந்து அது ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் ஹிஸ்டோகிராம் காட்டுற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களுக்கு. எல்சிடியை நம்பவே நம்பாதீங்க. அந்த எல்சிடி டக்குன்னு பார்த்ததும் அது ரொம்ப கலர்ஃபுல்லாக காட்டும், ரொம்ப சேச்சுரேட்டடாக காட்டும், அழகாக காட்டும், ஆனால் உண்மை வந்து அது கிடையவே கிடையாது. உங்கள் எல்சிடியில் வந்து காம்போசிஷன் மாத்திரம் நீங்கள் பார்த்துக்கலாம்,
ஆனால் அதை ஃபுல்லாக நம்பவே நம்பாதீங்க எல்சிடியை. டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபியில் ஹிஸ்டோகிராம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அது வந்து அது அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்காதீங்க. அதுக்காக எல்லா ஃபோட்டோஸையும் வந்து ஹிஸ்டோகிராமை பார்த்து 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 பண்ணிட்டுருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ அந்த ஹிஸ்டோகிராமில் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ஃபுல்லாக எகிராமல் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக எகிரிடுச்சு அப்படின்னாக்கா, இப்போ லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக எகிரிச்சு அப்படின்னாக்கா பிளாக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். பிளாக் எங்கேயோ ஃபுல் பிளாக் அடிச்சிருக்கு, அங்கேருந்து டீட்டெயிலாக எடுக்க முடியாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒயிட் சைடும், சாரி ரைட் சைடும், ஆமாம் ரைட் சைடு, ரைட்டு ஒயிட்டு வளருது வாய், ரைட் சைடு, ரைட் சைட்லேயும் வந்து ஃபுல்லாக ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஹிஸ்டோகிராம் ஹிஸ்டோகிராம் ஃபுல்லாக ஏறிடுச்சுனாக்கா ஹைலைட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, கிளிப்பாகுதுன்னு அர்த்தம். கிளிப்புனா ஃபுல்லாக ஒயிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஃபுல் ஒயிட்டில் வந்து டீட்டெயில்ஸ் எடுக்க முடியாது. ஓரளவுக்கு ஹைலைட்ஸ்னால் டீட்டெயில்ஸ் எடுத்துடலாம், ஓரளவுக்கு ஷேடோனா டீட்டெயில் எடுத்துடலாம். ஸோ இதை மாத்திரம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ஃபுல்லாக எகிராமல் பார்த்துக்கோங்க. அன்லெஸ் நீங்கள் வந்து லோக்கியோ இல்லை ஹைக்கியோ எடுக்கிறீங்கிற பட்சத்தில் ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் விட்டுறலாம். நீங்கள் ஹிஸ்டோகிராம் வந்து நீங்கள் லோக்கியில் ஹைக்கியில் எடுக்கும்போதும் கூட உங்களுக்கு அது பியூர் ஒயிட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத பார்க்கணுன்னா ரைட் சைடில் ஃபுல்லாக ஏறி இருக்கணும் மேலே. அப்படி ஏறி இருந்ததுனாக்கா உங்கள் ஃபோட்டோவில் வந்து நிறைய பிக்சல்ஸ் ஒயிட்டு ஃபுல் ஒயிட்டு பியூர் ஒயிட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற ஃபோட்டோ அதுதான். அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணி தான் உங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா ரைட் சைடில், சாரி லெஃப்ட் சைடில் ஷேடோஸ் பக்கத்தில் வந்து ஃபுல்லாக மேலே ஏறி இருக்கணும். ஃபுல்லாக மேலே ஏறி இருந்ததுனாக்கா நீங்கள் அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணி எடுத்தது இதுதான் உங்கள் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் சராசரியாக எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஹிஸ்டோகிராம் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஃபுல்லாக எகிராமல் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹிஸ்டோகிராம்லாம் வச்சு பேசுனீங்கன்னா செம கெத்தை தெரிவிங்க. அதே நேரத்தில் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட ஹிஸ்டோகிராம் வச்சு பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க. நல்லா கற்றுக்கோங்க ஹிஸ்டோகிராம் என்ன அப்படிங்கிறது. உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. வேற என்னங்க, நிறைய ஃபோட்டோ எடுங்க, லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். உங்கள் ஃபோட்டோஸை ஃபோட்டோவை கேமராவில் எடுத்துகிட்டு வாய் குளறது என்ன உங்களுக்கு அங்கேருந்து பார்க்கும்போது இடது பக்கம் வலது பக்கம் கரெக்டாக தெரியணும்னு நான் அப்படி மாற்றி சொல்லிட்டுருக்கேன் நான். அதனால தான் கொஞ்சம் தடுமாறுறேன் நான். இவன் ஒருத்தன் அதில் வலது பக்கம் எகிரி இருந்தது அப்படின்னாக்கா, சாரி